ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஸ்போர்ட்ஸ் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான தட்டைங்க. அது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த தட்டை. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கு ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போங்க அரிசி மாவில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த தட்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அது இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது பார்த்துடலாம். இப்போங்க மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூண்டு எடுத்து, முழு பூண்டாக ரெண்டு எடுத்து அதை பார்த்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நாலு வரமிளகாய் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு, எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மாவு தட்டைக்கு மாவு பிசையும்போது இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இந்த கொஞ்சம் அகலமான தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவுங்க, மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை, இதோட சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேன், ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினது. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடலப்பருப்பு சேர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா தட்டை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த எண்ணெயில் பொரிஞ்சிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சின எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம தொட்டு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா அடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி தட்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த சைஸில் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இருந்தால் போதும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தட்டை பார்த்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் சைஸில் தான் உருட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் தடவை வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உருண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரிசமமான இருக்க ஒரு கப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வரணும் பாருங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி இருக்க உருண்டையும் கொஞ்சம் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு, ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மிதமான தீ வச்சுக்கணுங்க, ஆயில் காஞ்சதும். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தா எல்லா சைடும் வெந்து வராது, டக்குன்னு கருகிடும். இப்போ எடுத்து போட்டுக்கலாம் ஆயிலில். எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ வெந்து வரட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு நல்லா அந்த கடல பருப்பில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்படி நீங்கள் இதிலே பஃப்னு எழுந்திரிச்சு வருது பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுந்து வரணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இது
பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா சவந்து வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க தட்டை போடணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மீதி இருக்க மாவுல தட்டையை போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லா தட்டையும் எண்ணெயில் போட்டு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் தட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சாய்க்கு ஸ்போர்ட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாய்க்கு ஸ்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இண்டஸ்ட்ரியான சமையல் வழியில் சந்திக்கலாம்.